ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது செய்யும் தமிழ். நான் உங்கள் தாரணி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஸ் ஒன் டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே ரெலவெண்ட் அக்கௌண்டிங் ப்ரின்சிபல்ஸ், அக்கௌண்டிங் பாலிசிஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஏஸ் ஒன்னில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஏஸ் ஒன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதுதான், அதாவது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யார் பார்த்தாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்டர் ஃபார்ம் கம்பாரிசன்ஸ் ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஃபார்முக்குள்ளே போன வருஷம் எவ்வளோ சம்பாரித்தோம், இந்த வருஷம் எவ்வளோ சம்பாரித்தோம், அந்த மாதிரியான கம்பாரிசன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்முக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். நம்மள மாதிரி ரெலவெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட நம்மளோட பிஸ்னஸை கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளைன்சஸ் ஆஃப் லா, நிறைய ஃபைலிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ரைட்டா? ஐடி ஃபைலிங், டிடிஎஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எம்சிஏ வெப்சைட்ஸ்லாம் ஃபைல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபைல் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகாஸ் ஏஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்ளைன்சஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐசிஏ ஃபைனலி ஐசிஏ ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபில் மீட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷனாக எது எது வரும் அப்படின்னா, கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல்னு சொல்லுவோம். இந்த மூணு அசம்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசம்ஷன். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற அசம்ஷன். ஃபஸ்ட்டு அசம்ஷன் கோயிங் கன்சர்ன். கோயிங் கன்சர்னாக ஒன்றும் இல்லை, என்னோடய கம்பெனி வந்துட்டு நிறைய நாளைக்கு நீடிச்சு வரப்போகுது அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். என்னோடய கம்பெனி இஸ் நாட் கோயிங் ஃபார் லிக்விடேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் கோயிங் கன்சர்ன். கன்சிஸ்டன்சினா என்ன? கன்சிஸ்டன்சினா, நீங்கள் இன்றைக்கி ஒரு அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்டிங் பாலிசி ஸ்டேபிளாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மேட்டர். இன்னொரு அக்கௌண்டிங் பாலிசிக்கு மாறுறது, மறுபடியும் இன்னொரு அக்கௌண்டிங் பாலிசிக்கு மாறுது, இல்லை இதனால நான் பாலிசிக்கே வரேன் அப்படின்னு சொல்லி மாறுறது, அதுதான் தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்போ வந்துட்டு அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்சே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கௌண்டிங் பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணலாம், பட் இட் இஸ் நாட் இன் த ஃப்ரீக்வன்ட் சேஞ்ச். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக அக்ரூவல். அக்ரூவல் கான்செப்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கேஷ் கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் பேசிஸ்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. கேஷ் பேசிஸ்னால் என்ன? நமக்கு வந்துட்டு உள்ளே கேஷ் வந்தால் மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது கேஷ் பேசிஸ். ஆனால் அக்ரூவல் பேசிஸில் அப்படி கிடையாது. ரெவென்யூ ஆர் காஸ்ட் ஆர் அலவுட் தட் இஸ் ரெகக்னைஸ்ட் தே ஆர் ஏர்ன்ட் ஆர் இன்கர்ட். நம்ம அதை இன்கர்ட் பண்ணியிருந்தாலே நம்ம அதை போட்டுக்கலாம், ஐ மீன் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் பாலிசிஸ். அக்கௌண்டிங் பாலிசிஸ்னால் என்ன? அதை ரெண்டு விஷயமாக பிரிச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைமரி கன்சிடரேஷன், செகண்டரி கன்சிடரேஷன். அதாவது அக்கௌண்டிங் பாலிசிஸ் எதுக்காகனா, அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான கரெக்டான அக்கௌண்டிங் பாலிசி நம்மளோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நாம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கணும். அதாவது ரெலவெண்ட் வேல்யூஸ், ரெலவெண்ட் பீரியட், ரெலவெண்ட் அக்கௌண்டிங் ப்ரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வருஷத்துக்கு உண்டான வேல்யூவாக இருக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே நடந்ததாக இருக்கணும், இந்த வருஷத்துக்கு உண்டான ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரூ வியூ. ஃபேர் வியூன்னு பார்த்தோன்னா சேம் அதே தான், பட் கொஞ்சம் குவாய்ட் சேஞ்ச் இருக்கும். ப்ராப்பர் அக்கௌண்டிங் எஸ்டிமேஷன்ஸ் இருக்கணும், அண்ட் ப்ராப்பராக அந்த ஆக்டில் சொன்ன மாதிரி, அதுக்கு ரெலவெண்டான ஆக்டில் சொன்ன மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அண்ட் செகண்டரி கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்டரி கன்சிடரேஷனில் மூணு பாயிண்ட் இருக்குது: ப்ரூடன்ஸ், சப்ஸ்டன்ஸ், ஓவர் ஃபார்ம் அண்ட் மெட்டீரியலிட்டி. இந்த செகண்டரி கன்சிடரேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ப்ரூடன்ஸுன்ற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ப்ரூடன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, த நோன் லாசஸ், லயபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் டு பி அக்கவுண்டட் ஈவன் இஃப் த அமௌண்ட் இஸ் நாட் பெய்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்மளோட அக்கௌண்டிங்கில் வந்துட்டு நமக்கு தெரியும் இதெல்லாம் லாஸ் வரப்போகுது அப்படின்னா நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ப்ரூடன்ஸ் கான்செப்ட். இதே நீங்கள் டே டைமில் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது, நான் அதை அக்கௌண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அக்கௌண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் அலவுட் இன் த ஆக்ட். அதாவது நீங்கள் ப்ரூடன்ஸ்னு வரும்போது நீங்கள் லாஸை வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், லயபிலிட்டிஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், பட் ரெவென்யூவையோ இல்லை ரெசிப்ட்ஸையோ உங்களால் அக்கௌண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை,
நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் லீகல் ஃபார்ம், அதாவது ஒரு பேப்பருக்காகவும் ஒரு டாக்குமெண்டேஷனுக்காகவும் மட்டும் இருக்கக்கூடாது, அது நிஜமானமே யாராவது வந்து வெரிஃபை பண்ணாலும் அதுதான் இருக்கணும் அப்படிங்கிறதான் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். அண்ட் ஃபைனலாக மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டின்னா ஒன்றும் இல்லை, முக்கியமான விஷயத்தை அக்கௌண்ட் பண்ணணும், முக்கியம் இல்லாத விஷயத்தை அக்கௌண்ட் பண்ண தேவையில்ல. ஐ மீன் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்குறோம். இப்போ என்னோடய கம்பெனி 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கு, அதில் வந்து நான் பிஎன்எல் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நான் என்னோடய கம்பெனியில் வந்துட்டு திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா தூக்கிட்டு ஒரு அக்கௌண்டன்ட் ஓடிட்டான் அப்படின்னா நான் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், ஒரு நோட்டாக கொடுக்கணும், இந்த மாதிரி அக்கௌண்டன்ட் வந்துட்டு தெஃப்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம நோட் கொடுக்கணும். இதுக்கு பேர் டிஸ்க்ளோஷர். அதாவது நம்ம நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, ப்ராப்ளம் மீன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே மேட்டர். ஓகேவா? இதே மெட்டீரியாலிட்டி அப்படின்ற கான்செப்டில் வரும்போது, இதே என்னோடய கம்பெனியில் வந்துட்டு 1 கோடி ரூபா ஏர்ன் பண்ணுறோம், அதில் வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நம்ம நோட் பண்ணணும். அதே என்னோடய கம்பெனியில் வந்துட்டு ஒரு 5 ரூபா காணாமல் போயிருக்கு அப்படின்னா நம்ம அதை நோட் பண்ண தேவையில்லை, டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை, பிகாஸ் இந்த இடத்துல தான் மெட்டீரியாலிட்டி அப்படின்ற கான்செப்ட் உள்ள வருது. என்னென்னா அது ஒரு முக்கியமே கிடையாது, 1 கோடி ரூபா சம்பாதிக்கிற அன்றைக்கு 5 ரூபான்றது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி, அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மெட்டீரியாலிட்டி கான்செப்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதோடு கம்பேர் பண்ணி நமக்கு இம்பார்ட்டன்ட் விஷயங்களை மட்டும் தான் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா டிஸ்க்ளோஷர்ஸ். டிஸ்க்ளோஷர்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இது இட் மேபி நான் மேலே சொன்ன அக்கௌண்டிங் அசம்ஷனாக இருக்கட்டும், இல்லை ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, இல்லைனா செகண்டரி கன்சிடரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இட் மேபி நீங்கள் இதில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ப்ராப்பரான டிஸ்க்ளோஷர் கொடுத்துருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்குறது வந்து இட் இஸ் நாட் அ ரெமடி. இப்போதைக்கு நம்ம ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்குறோம் அப்படி அவ்வளோதான், இப்போ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டா 1 லட்ச ரூபா அப்படின்னா நம்ம டிஸ்க்ளோஷர் கொடுத்தனா திரும்பி வரப்போகிறது இல்லை, பட் வி ஜஸ்ட் இன்ஃபார்மிங் டு தட் பர்சன்ஸ், இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அவ்வளோதான். த ஏஸ் ஒன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.